ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ராஜு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குளிச்சுட்டு எப்படி தலத்தை விட்டுறது ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணக்கப்புறம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா எல்லா நண்பர்களும் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு காமனான டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் சேனலில், பட் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கிட்ட வந்துட்டு எங்கே ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணீங்க, எவ்வளோ ஆச்சு, பைக் ஓட்டலாமா, எத்தனை நாளில் ஓட்டலாம், ஹெட் வாஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டீங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒரு சில வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதை நான் அப்டேட் பண்ணலன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சைடில் பாருங்கள், நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே போட்டிருப்பேன், நீங்கள் எல்லாமே பாருங்கள் சரிங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சிட்டேன். இப்போ குளிச்சுட்டு நான் பாடி மட்டும் துடைச்சிட்டு ஷர்ட்டு போட்டேன், தலை இன்னும் துடத்தலை, அப்படி ஈரமாக தான் இருக்குது, ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. அந்த துடைக்கிற டயத்தில் அந்த ஒரு 10 மினிட்ஸில் துடைச்சிட்டு இந்த ஷர்ட்டு போட்டோன்னு அந்த 10 மினிட்ஸில் காஞ்சிருக்குது. இப்போது நம்ம எப்படி நிறைய பேர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணிவிட்டு தலையை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரஃப்பாக போட்டு பண்ணுவீங்க. அதான் நம்மளுக்கு தான் முடி வந்துருச்சுல, இதுக்கு முன்னாடி பிளான்டேஷன் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தோட்டுவீங்களோ அது மாதிரி தோட்டுவீங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஹேர் வந்துருச்சுல, இனிமேல் நம்ம எப்போதும் போல் தோட்டலாம்னா நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நல்ல நைஸ் டவலாக வச்சுக்கோங்க சரிங்களா, நைஸ் டவலாக வச்சுட்டு தொடங்க. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன், இப்படி வச்சு வச்சு எடுங்க. எடுத்துட்டு கொஞ்சம் வச்சு வச்சு எடுத்துட்டு இப்படி லைட்டாக ரப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் அந்த சைடில் பண்ணி காமிக்கிறேன், இப்படி துடைப்பீங்க. இது மாதிரி ஸ்பீடாக பண்ணாமல் இப்படி கையை வச்சு இப்படி ரப் பண்ணுங்கள், வச்சு வச்சு எடுத்து கொஞ்சம் வச்சு எடுக்கிறதுல பாதி ஈரம் போயிடும். அப்புறம் அப்படி லைட்டாக ரப் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது சரிங்களா. நம்மளுக்கு முடி வந்துருச்சு திரும்ப அப்படின்னு நினச்சிட்டு அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. பாருங்கள், நல்லா நைஸாக தான் வச்சு பண்ணுறேன். அப்படி நைஸாக வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேன் போட்டுக்கோங்க, ஃபேனில் நின்றுக்கோங்க. இல்லைனா வெயிலில், வெளியில் வெயில் அடிச்சிச்சுன்னா வெயிலில் ஒரு 5 நிமிஷம் நின்றுங்க, ஈஸியாக காஞ்சிடும். ரொம்ப ரஃப்பாக பண்ணாதீங்க, அவ்வளோதான். எதுக்கு இந்த மாதிரி நைஸ் தூண்டு யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம தலை வந்து ஈரமாக இருக்கும், இந்த தேங்காய்ப்பூ தூண்டுலாம் அப்படி பண்ணும்போது அது ஸ்கேல்பை டேமேஜ் பண்ணுவோம் சரிங்களா. அது இந்த ஊசி ஊசியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த தேங்காய்ப்பூ தூண்டுன்னு சொல்லுவாங்க. அது இப்படி என்கிட்ட அந்த துண்டை இல்லை. இந்த இது வந்து சும்மா ஒரு சும்மா இது வந்து ஒரு ரஃப் யூஸ்க்கான கர்ச்சிஃப் மாதிரி, இது மாதிரி டவல்லாம் இருக்கும். இதை வச்சு பண்ணிங்கன்னா ஹார்டாக இருக்கும் ஸ்கால்ப்பு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் நைஸ் துண்டு வச்சிங்கன்னா இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, ஈரத்தை சீக்கிரம் உறிஞ்சிரும். நீங்கள் தலையில் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணும்போதே ஈரத்தை சடனாக உறிஞ்சிரும். ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போதே பாருங்கள், ஈரத்தை நல்லா உறிஞ்சிரும். இப்படி சிங்கிளாக எடுத்து நைஸ் துண்டு அப்படி வச்சிங்கன்னா, இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் இப்படி அப்புறம் மாதிரி இப்படி பண்ணாலே போதும், ஈரத்தை அப்படி அது உறிஞ்சிக்கும். அதுக்கடுத்து லைட்டாக நீங்கள் தடவினாலும், அப்படி லைட்டாக நீங்கள் துடைச்சி இது பண்ணாலும் அப்படி சீக்கிரம் காஞ்சிடும், தலை ட்ரை ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஃபேன் போட்டுட்டு ஃபேனில் நில்லுங்க, இல்லை வெயிலில் நான் சொன்ன மாதிரி நில்லுங்க, உங்களுக்கு அவ்வளோதான், நார்மலாகிடும்.